உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க உங்களுக்கு தெரியாத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில ரகசியமான செட்டிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க இந்த ஹிடன் ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த வீடியோவை உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக தர முடியுமோ நான் அந்தளவுக்கு ஷார்ட்டாக தரேன். இந்த செட்டிங்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபைட்டக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மொபைலில் நமக்கு தெரியாத ஒளிஞ்சிருக்க செட்டிங்ஸ்லாம் எதுக்குள்ளே இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த டெவலப்பர் ஆப்ஷன் எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலாட்டி அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்க உங்க செட்டிங்ஸ்க்குள்ள எபோட் போன் போய்க்கோங்க. எபோட் போனுக்குள்ள பில்டு நம்பர் இருக்கும், அது ஒவ்வொரு மொபைலுக்கும் ஏத்தாப்புல மாறிட்டு இருக்கும். என்னோட மொபைல் ரியல்மி மொபைல்னால இந்த செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனுக்குள்ள தான் இருந்தது. உங்களோட மொபைல்ல இந்த பில்டு நம்பர் கண்டுபிடிக்க முடியலாட்டி செட்டிங் சர்ச் இருக்குல்ல, அதுல பில்டு நம்பர் டைப் பண்ணுங்க, அதுலயே வந்துடும். இந்த பில்டு நம்பரை ஒரு 7 to 8 டைமுக்கு மேல கிளிக் பண்ணுங்க. 8 டைமுக்கு மேல கிளிக் பண்ணா டெவலப்பர் ஆப்ஷன் ஓபன் ஆயிரும். அதுல சில பேருக்கு பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும், சில மொபைல்ஸ்ல கேட்காது. பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா உங்களோட பாஸ்வேர்டு போட்டு அதை ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம அத்தனை டைம் கிளிக் பண்ண போறோம் இவர டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டிஸ்பிளே ஆயிரும். அது வந்துட்டாலே நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம டெவலப்பர் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். உங்களோட சர்ச் செட்டிங்கில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களோட மெயின் செட்டிங்ஸ்லே இருக்கும், அதுவும் இல்லாட்டி உங்களோட அடிஷன் செட்டிங்ஸ்க்குள்ளே டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே மேக்ஸிமம் நோட் பண்ணிடுவீங்க. இப்போ அந்த டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னோட மொபைலில் இந்த சில செட்டிங்ஸ் தான் இருந்தது. உங்களோட மொபைலில் இன்னும் கொஞ்சம் நிறையா செட்டிங்ஸ் கூட இருக்கலாம், இல்லை இதோட கம்மியாகவும் இருக்கலாம். அது ஒவ்வொரு மொபைல் பிராண்டை பொறுத்தும் அது வேரி ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதில் உள்ள சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். எந்த அளவுக்கு சேமாக இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான சில செட்டிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெமரி. இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களோட பிராண்ட் எந்த பிராண்டாக இருந்தாலும் இந்த செட்டிங்ஸ் நிச்சயமாக இருக்கும். இந்த மெமரிங்கிற செட்டிங்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்கள் ரேமை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த மெமரி செட்டிங்ஸ்க்குள்ள ஃபுல்லாகவே இருக்கும். உங்கள் மொபைலோட ரேம் எந்த அளவுக்கு யூஸ் ஆயிருக்கு, எந்தெந்த அப்ளிகேஷனில் எவ்வளோ எவ்வளோ ரேம் யூஸ் ஆயிருக்கு, நீங்கள் ஒன் டேக்கு முன்னாடி எவ்வளோ ரேம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதில் எவ்வளோ யூசேஜ் ஆயிருக்கு, இப்போ என்னோடதில் 4GBனா அதில் எவ்வளோ ரேம் யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாகவே தெரிஞ்சிக்கலாம். அதில் அப்ஸுங்கிறத கீழே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த அப்ஸ் எவ்வளோ எவ்வளோ ரேம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறதும் டீட்டெயிலாகவே வந்துடும். இதுக்காக தனியாக ஒரு அப்ளிகேஷன்லாம் ஏற்றி பார்த்துக்க வேண்டியதில்லை. டெவலப்பர் ஆப்ஷனில் இந்த செட்டிங் உங்கள் மொபைல்லே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா ரன்னிங் சர்வீசஸ். இதுவும் ஒரு ரேமுக்கான ஒரு செட்டிங் தான். ரன்னிங் சர்வீசஸ் இந்த பேரை பார்த்தாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ரேமில் எந்தெந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு, இப்போ ரீசெண்ட் டைமில் என்னென்ன அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு, அது எவ்வளோ பர்சன்டேஜ் ரேமை கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கு உங்களோட பேக்ரவுண்டில் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே இதில் வந்துடும். உங்களோட மொபைல் கொஞ்சம் ஹேங் ஆகுது, இல்லை எனக்கு இன்னும் டாஸ்க்கு கொஞ்சம் ரேம் அதிகமாக தேவைப்படுதுனா எந்தெந்த அப்ளிகேஷன் தேவைப்படலையோ அதெல்லாம் ஈஸியாக போய் இந்த ரன்னிங் சர்வீஸில் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களோட ரேமை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செட்டிங் கேட்டிங்கன்னா கீப் ஸ்க்ரீன் ஆன் வைல் சார்ஜிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்னோட மொபைலில் எப்படி இருக்குது, சில பேரோட மொபைலில் ஸ்டே அவேக் இந்த மாதிரிலாம் இருக்கும், ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சில 2-3 கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த செட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய டைம் மொபைல் சார்ஜ் பண்ணியிருப்போம், அப்போ சுவிட்ச் இதெல்லாம் ஆன் பண்ணாமல் போயிருப்போம், இல்லாட்டி பவர் வந்திருக்கா இந்த மாதிரிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமலே இருந்திருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை பவர் வந்துட்டால் கூட உங்கள் ஸ்க்ரீன் ஆன்லேயே இருக்கும். எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுதோ அவ்வளோ நேரமும் உங்களோட ஸ்க்ரீன் ஆன்லேயே தான் இருக்கும். இது வந்து உங்களோட மொபைல் சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா OEM. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் மேனுஃபேக்சரர் அன்லாக். இந்த செட்டிங்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது வந்து சில டைமில் மட்டும்தான் தேவைப்படும். உங்களோட மொபைலோட கஸ்டம் ரேம் அப்டேட் பண்ணணும், உங்கள் மொபைலை பூட் பண்ணணும் அப்படிங்கிற டயத்தில் மட்டும் இந்த செட்டிங்ஸ் யூஸ் ஆகும். இந்த செட்டிங்ஸை மேக்ஸிமம் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டயத்துலலாம் இந்த செட்டிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் இருக்க செட்டிங்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா USB டீபக்கிங். இந்த செட்டிங்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட மொபைலை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் யூஸ் ஆகுது. இந்த செட்டிங்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் டிவிலெலாம் ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறீங்களே, உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் சிஸ்டம்லேயோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ் யூஸ் ஆகும். இந்த செட்டிங்ஸ் மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் யூஸ் ஆகுது. ஒரு டைம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ் சொல்ல முடியும். USB கன்ஃபிகரேஷன். இது வந்து சில டிவைஸில் செலக்ட் USB கன்ஃபிகரேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நம்ம நிறைய டைம் லேப்பில் சிஸ்டம்லாம் கனெக்ட் பண்ணுவோம், டேட்டா கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணும்போது உங்கள் இதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், சார்ஜிங், USB டெதரிங் இந்த மாதிரிலாம் 4-5 ஆப்ஷன் கேட்கும்ல, அதை வந்து நீங்கள் இதில் டீஃபால்ட்டாகவே செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் சில டைம் நான் வந்து மேக்ஸிமம் மீடியா ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் மீடியா ட்ரான்ஸ்ஃபர் தான் செட் பண்ணி வச்சுருப்பேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸும் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இது வந்து ஷோ டேப்ஸ் அல்லாட்டி ஷோ டச்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னோட மொபைல்ல ஷோ டேப்ன்றிருக்கேன். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நீங்க எந்தெந்த இடத்துல டச் பண்றீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு டாட் வரும். நீங்க எந்த இடத்துல டச் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம். இது வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் யூஸ் பண்றது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற செட்டிங் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான செட்டிங் தான் சொல்லுவேன், விண்டோஸ் அனிமேஷன். இந்த செட்டிங் வந்து உங்க இதுல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, கீழே இருக்கும், சில ஒரு மொபைல கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். ஆனா இந்த செட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப ஏதாச்சும் ஒரு பழைய மொபைல் வச்சிருக்கீங்க, இல்லாட்டி உங்களோட மொபைல் ரொம்பவே ஹேங் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுனா, இந்த செட்டிங்ஸ்ல போய் விண்டோஸ் அனிமேஷனை மாத்தினீங்கனாலே உங்களோட மொபைல் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீட் ஆயிரும். இது எதுக்காக யூஸ் ஆகுனா, சில இந்த அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், இந்த மாதிரி சில அனிமேஷன்லாம் வரும்ல, அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. இது எல்லா மொபைலுமே 1x தான் இருக்கும். இதை நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மொபைல் கொஞ்சம் ஸ்பீடாவே இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போற செட்டிங்ஸும் உங்க மொபைலை ஸ்பீட் ஆக்குறதுக்கான ஒரு செட்டிங்ஸ் தான். உங்க பல மொபைல்ஸ்ல மட்டும் மேக்ஸிமம் இந்த நான் சொல்ற இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வைங்க, உங்க மொபைல் நிச்சயமாவே ஸ்பீடா இருக்கும். அடுத்து பார்க்க போற செட்டிங் டிரான்சிஷன் அனிமேஷன். இந்த செட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க மொபைல்ல இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது டிரான்சிஷன் நடக்குதுல, இதுக்கான ஒரு அனிமேஷன் தான் இந்த செட்டிங்ஸ். இதையும் மேக்ஸிமம் ஆஃப்லேயே வைங்க. இது எல்லா மொபைல்லையும் 1x தான் இருக்கும். இது ஆஃப்ல வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க மொபைல் நிச்சயம் ஒரு சின்ன ஸ்லைட்டான ஒரு சேஞ்சஸ் நீங்க நிச்சயம் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து பார்க்க போறது அனிமேஷன் டூரேஷன் செட்டிங். இந்த செட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இதுவும் உங்க ஓல்டு மொபைலுக்கான இந்த டிரான்சிஷன் அனிமேஷன் இதுக்கான செட்டிங்ஸ் தான். இதுவும் உங்க மொபைல் ஓல்டு மொபைலா இருந்தா நிச்சயம் அந்த சொன்ன இந்த மூணு செட்டிங்ஸையும் நீங்க நிச்சயம் ஆஃப்ல தான் வைக்கணும். ஆஃப்ல வச்சா நிச்சயம் உங்க மொபைல் போன்ல கொஞ்சம் ஸ்பீடாச்சு ஃபீல் பண்ணுவீங்க. அப்பப்ப அந்த அனிமேஷன் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேக்ஸிமம் இதை ஆஃப் பண்ணியே வைங்க. மொபைல் கொஞ்சமாச்சும் ஸ்பீடா இருக்கும், இந்த ஹேங்கிங் ப்ராப்ளம்லாம் ரொம்ப நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. நான் இப்ப சொன்ன டெவலப்பர் ஆப்ஷன்ல இந்த 10 செட்டிங்ஸுமே பாத்துட்டீங்களா? ஆனா இந்த 10 செட்டிங் பார்த்து முடிச்சோ உங்களுக்காக ஒரு போனஸ் செட்டிங்ஸும் ஒன்று வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 16 செட்டிங்ஸ் கூட வச்சுக்கோங்க, ஆனா இது லாஸ்ட் வரைக்கும் பாக்குற உங்களுக்காக தான். இந்த செட்டிங்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க மொபைல் போன்லயே இன்னொரு டிஸ்பிளே வர வைக்க முடியும். மொபைல் போன்ல இன்னொரு டிஸ்பிளே வர வைக்க முடியும். இந்த செட்டிங்ஸ் எப்படி இருக்கும்னா, சிமுலேட் செகண்டரி டிஸ்பிளே அப்படிங்கிற பேர்ல தான் இருக்கும். சில இதுல செகண்டரி டிஸ்பிளே அப்படின்னு மட்டும் இருக்கும். இதை நீங்க அதில் பாத்தீங்கனாலே நீங்க ஃபைண்ட் பண்ணிடலாம், மேக்ஸிமம் சர்ச் பண்ணி கூட ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்க மொபைல் போன்ல ஒரு செகண்டரியா ஒரு டிஸ்பிளே ஒன்று ஓப்பன் ஆயிரும். அது எந்த ரெசல்யூஷன்ல வேணும் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 480p 1080p இந்த மாதிரி நீங்க என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க இதில் ஸ்க்ரோல் பண்றது எல்லாமே அந்த டிஸ்பிளேலையும் வியூ ஆகும். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுல, ஒரு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். இப்போ நான் சொன்ன டெவலப்பர் ஆப்ஷன் செட்டிங்ஸ்ல நீங்க தெரியாத சில செட்டிங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்க லைக் பண்றதை பொறுத்து தான் எனக்கு தெரியும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ல இன்னும் நிறைய செட்டிங்ஸ் இருந்தது, ஆனா வீடியோட டியூரேஷன் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கனால நான் இதோட நிறுத்திட்டேன். உங்களுக்கு இந்த டெவலப்பர் ஆப்ஷன் செட்டிங்ஸ் பத்தி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நிச்சயம் நான் பார்ட் 2 பண்றேன். நீங்க இந்த வீடியோ லைக் பண்றது மூலம் தான் இது எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், பார்ட் 2 பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நிச்சயம் ஃபைட்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபைட்டாக், நான் கவி.